அன்புள்ள ஜேவி தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்கு வழங்கி வரக்கூடிய நான் தற்போது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரை உள்ள இவ்வார பலனை வழங்க உள்ளேன். மேஷ ராசி நேயர்களே, எதை பற்றியும் கவலைப்படாமல் வெகுளியாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு கடந்த சில காலமாக எட்டில் சஞ்சரித்த செவ்வாய் உங்களுக்கு தற்போது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிருப்பது அற்புதமான அமைப்பா. எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 20, 23, 24 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் ஜென்ம ராசியிலும் 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பா. ரிஷப ராசினியர்களே, பேச்சில் உறுதியாக இருக்கும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 5ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது, 10ல் கேது சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். சனி 7ம் 8ம் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் பொதுவாக ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18 ஞாயிற்றுக்கிழமை, 21 புதன்கிழமை, 22 வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்கள் சந்திரனின் சஞ்சாரமானது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மிதுன ராசினியர்களே, பிறரை எளிதில் நம்பாமல் எதிலில் சுயமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் ராகுவும் 6ல் சனியும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுகஸ்தானமான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது கூட பொருளாதாரத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை கூட எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது மிகச்சிறப்பாக இருக்கிறது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 19 திங்கள், 20 செவ்வாய், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய 5 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக 10, 11 ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். கடக ராசினியர்களே, எதிலும் தீர ஆலோசித்து செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனும் 6ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவு கூட நன்றாக இருந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைத்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசினியர்களே, சூதுவாது இல்லாமல் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பழகும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு 2ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், 2ல் சூரியன் 4ல் சனி சஞ்சரிப்பதால்
தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். இந்த வாரத்தில் சந்திரனவர் எட்டாம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் 18ஆம் தேதி சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாகும். 21, 22, 23, 24 ஆகிய 4 நாட்கள் உங்களுக்கு பார்த்தால் சந்திரனவர் 11ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகும். 18ஆம் தேதி மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. கன்னி ராசினியர்களே, வேகத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனியானவர் வலுவாக அமையப்பெற்று 6இல் கேது இருப்பது முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும், ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் 19, 20 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரித்து சந்திராஷ்டமமானது இருக்கிறது. அந்த 2 நாட்களில் மட்டும் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டிலும் 23, 24 ஆகிய 2 நாட்கள் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். பொதுவாக நிதானத்தோடு செயல்படுவது, முன்கோபத்தை குறைத்து கொள்வது, அதன் மூலமாக சாதகமான பலன்களை அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. துலா ராசினியர்களே, உறுதியான பேச்சாற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயானவர் 3ஆம் வீட்டிலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் புதனும் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். குரு சனி சூரியன் சஞ்சாரம் சாதகமற்று இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, பேச்சை குறைத்து கொள்வது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் 6, 7 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 21, 22 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு பார்த்தால் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் அமையப்பெற்று சந்திராஷ்டமமானது இருக்கிறது. அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசினியர்களே, சிறப்பான நிர்வாகத்திறன் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு சுக்கரன் சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். புதனானவர் 10இல் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கை கூடும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடியவங்கள் கூட இந்த வாரத்தில் உண்டு. ஆரோக்கிய ரீதியான இந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சிலருக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான யோகமானது இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19, 20, 21, 22 ஆகிய 4 நாட்கள் சந்திரனவர் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 23, 24 ஆகிய 2 நாட்கள் சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டமமாகும். அதனால் அந்த 2 நாட்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசியாதிபதி குரு சுக்கரன் சூரியன் சேர்க்கப்பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். ஏடதச்சனி நடப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் அனுகூலமான பலன்களை எளிதில் அடைவதற்கான யோகமானது இருக்கிறது. புதனானவர் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 21, 22, 23, 24
ஆகிய நான்கு நாட்கள் சந்திரனவர் 6-7 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். அந்த நாட்களில், அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நான்கு நாட்களிலும் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். மகர ராசினியர்களே, எதிலும் வெகுளித்தனமாக செயல்பட்டு வெளிப்படையாக செயல்படக்கூடிய சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் பாக்யஸ்தானமான 9 வீட்டில் குரு, சுக்கிரன், சூரியன் சஞ்சரிப்பது, லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். தொழிலில் நீங்கள் நினைத்தது நடக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பாராத உதவிகளால் அனுகூலமான பலன்களை பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18 ஞாயிற்றுக்கிழமை, 23 வெள்ளி, 24 சனி ஆகிய 3 நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. கும்ப ராசினியர்களே, எதிலும் நிதானமாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் என்றாலும் குரு, சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 8 வீட்டில் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். சிந்தித்து செயல்படுவது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 19-20 ஆகிய 2 நாட்கள் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது ஓரளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஆகும். மீன ராசினியர்களே, ரகசியத்தை மறைக்காமல் எதிலும் வெளிப்படையாக செயல்படும் சுபாவம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாயானவர் 10 வீட்டில் வலுவாக அமைய பெற்று சமசத்தம ஸ்தானமான 7 வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது 18 ஞாயிற்றுக்கிழமை, 21 புதன்கிழமை, 22 வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்கள் சந்திரனவர் ஜென்ம ராசியிலும் முயற்சி ஸ்தானமான 3 வீட்டிலும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.